இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு ரோல் ஆம்லா நாட் இல்ல நெல்லிக்காய் முடிச்சு கூடைக்கான மெஷர்மெண்ட்ஸ் நம்ம இங்க பார்க்கலாம். நம்ம முதல்ல இந்த மாதிரி ஒரு கூடை போட்டிருக்கோம் ரெண்டு ரோல்ல. சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன லஞ்ச் பாக்ஸ் சைஸ் கரெக்டா இருக்கும்னு வச்சுக்கலேன். நான் வந்து இதுல ரெண்டு கலர் எடுத்திருக்கேன், ரெட் ஒன்னு கிரீன் ஒன்னு எடுத்திருக்கேன். அப்புறம் இது கை எப்படி பாத்தீங்கன்னா நான் வந்து முறுக்கு கை எப்படி போட்டிருக்கேன்னு வச்சுக்கலேன். இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட்ஸ் நாம இப்ப பாக்கலாம். இந்த கூடை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ரோல் கூடை, அப்புறம் இது வந்து உங்களுக்கு ரன்னிங் வயர் கூடை தான். அப்புறம் இது பாத்தீங்கன்னா நாட் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னா ஆம்லா நாட் யூஸ் பண்ணிருக்கோம்னு வச்சுங்களேன், இல்லைன்னா நெல்லிக்காய் முடிச்சுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் இது வந்து உங்களுக்கு ஒரு லஞ்ச் சின்ன லஞ்ச் பாக்ஸ் சைஸ்க்கு கரெக்டா இருக்கும்னு வச்சுங்களேன். பெருசா இருக்காது, உங்களுக்கு வந்து ஆர்டினரியா நீங்க ரெண்டு ரோல்ல கிராஸ்கட் கூடையோ இல்ல பாக்ஸ் நாட் யூஸ் பண்ணி நீங்க கூட பின்றதுக்கும் இந்த ஆம்லா நாட் கூடைக்கும் பாத்தீங்கன்னா சைஸ் டிஃபர் ஆகும். ஆம்லா நாட் கூட வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து சின்னதா தான் இருக்கும்னு வச்சுக்கலாம் பாக்ஸ் நாட் கூட போடுறத விட. இப்போ இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட்ஸ் நம்ம இங்க பாக்கலாம். நான் பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு ரெண்டு கலர் எடுத்திருக்கேன், ரெட் ஒன்னு அப்புறம் சி கிரீன் மாதிரி எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலேன். இதுல இதுக்கு பாத்தீங்கன்னா ரெட்ல வந்து எனக்கு அரை கட்டு வேணும், கிரீன்ல வந்து ஒன்றரை கட்டு வேணும்னு அந்த பேட்டர்ன் நான் போடுறதுக்கோசரம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கேன். அப்புறம் நீங்க வந்து இது ரன்னிங் ஒயர் கூடீங்கனால முதலே கொஞ்சம் ஒயர்ஸ் கட் பண்ணிக்குவீங்க, அதுக்கப்புறம் நீங்க ரன்னிங் ஒயர் வச்சு நீங்க பின்னிட்டு வருவீங்கன்னு வச்சுக்கேன். ஸோ முதல்ல ஒயர்ஸ் கட் பண்றது பாத்தீங்கன்னா ரெட்ல வந்து 10 ஒயர் கட் பண்ணிக்கணும், கிரீன்ல வந்து 28 ஒயர் கட் பண்ணிக்கணும். நீங்க ஆம்லா நாட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்லயும் உங்களுக்கு வந்து 3 ஒயர் வரும்னு வச்சுக்கலாம். ஒன்னு வந்து ரன்னிங் ஒயர், அப்புறம் ரெண்டு ரெண்டு ஒயரா நீங்க இந்த கட் பண்ண ஒயர்ஸ் வச்சுட்டு வருவீங்க. சோ அதனால தான் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கலேன். அப்புறம் இது எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா 6 அடி நீங்க எடுத்துக்கணும். இப்போ இந்த கூடையை வந்து எப்படி நம்ம இந்த ஒயர்ஸ் வந்து எப்படி நம்ம அட்டாச் பண்றோம்னு பாக்கலாம். இந்த கூடைக்கு பாத்தீங்கன்னா ரெட்ல வந்து அரைக்கட்டு தான் எடுத்திருக்கோம், இந்த கட் பண்ற ஒயர்ஸ் மட்டும் தான் வச்சுக்கலேன். அப்புறம் கைப்பிடிக்கு தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா கிரீன்ல தான் நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த கலர் நம்ம எடுத்திருக்கோம். அப்புறம் கிரீன்ல பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நீங்க ரன்னிங் ஒயரா வைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிரீன் வரும்னு வச்சுக்கலேன் கூடைக்கு மேல வரும்போது. அப்புறம் ரெட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேஸ்ல மட்டும் நீங்க வந்து ரன்னிங் ஒயரா நீங்க யூஸ் பண்ணிட்டு வருவீங்க. சோ இப்ப நம்ம எப்படி அட்டாச் பண்றதுங்கிறது பாக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா மூணா பிரிச்சுக்கிறேன், நடுவுல வந்து ரெட்டு, இந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீலத்துல கிரீன் ரெட் கிரீன் வச்சுக்கிறேன். சோ உங்களுக்கு ரெட்ல பாத்தீங்கன்னா இங்க எத்தனை நாட்ஸ், நீங்க வந்து 10 ஒயர் கட் பண்ணிருக்கீங்க, சோ உங்களுக்கு வந்து இங்க 5 நாட்ஸ் கிடைக்கும்னு வச்சுக்கலேன். அதே மாதிரி கிரீன்ல வந்து 28 எடுத்திருக்கீங்க, இங்க 14 இங்க 14, அப்ப வந்து உங்களுக்கு இங்க கிரீன்ல வந்து 7 நாட் இங்க கிடைக்கும், இங்க 7 நாட் கிடைக்கும்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரிதான் நீங்க நீளத்துல வைக்கணும். மொத்தமா நீளத்துல பாத்தீங்கன்னா 19 நாட்ஸ் நம்ம வைக்கிறோம் இந்த கூடைக்கு. அப்புறம் அகலத்துல பாத்தீங்கன்னா இது வந்து பேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும், கிராஸ்கட் கூட எப்படி வருதோ அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. சோ சென்டர் லைன் ஒன்று வரும் உங்களுக்கு, அப்புறம் மேல கீழங்கிற மாதிரி வச்சுக்கலேன். அடி வந்து நீங்க போடும்போது ரன்னிங் ஒயரா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெட் தான் யூஸ் பண்றோம். அப்புறம் நீங்க இங்க பாத்தீங்கன்னா எத்தனை லைன்ஸ் நம்ம அகலம் வச்சிருக்கோம், உங்களுக்கு வந்து இங்க மேல 4 கீழே 4, சோ 4 8 9 லைன் நீங்க வந்து அகலம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். சென்டரோட சேர்த்து மொத்தமா 9 லைன் அமைச்சிருக்கோம். அப்புறம் உங்களுக்கு ஹைட்ல பாத்தீங்கன்னா பேஸ் போடும் போது நீங்க வந்து ரெட் தான் ரன்னிங் ஒயரா வச்சிருப்பீங்க, ஆனா ஹைட்ல வரும்போது நீங்க வந்து கிரீன் ரன்னிங் ஒயரை வச்சு நீங்க பின்னு வச்சுக்கலேன். அப்புறம் இந்த கூடை எப்படி போடுறதுங்களுக்கு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், சோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், அதை பார்த்து நீங்க கத்துக்கலாம். அப்புறம் எனக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒயர் மெஷர்மெண்ட்ஸ்க்கு எனக்கு ஹைட்ல வந்து 15 நாட்ஸ் கிடைச்சதுன்னு வச்சுக்கலேன், 15 லைன்ஸ் கிடைச்சது எனக்கு. சிலருக்கு பாத்தீங்கன்னா 16 கூட கிடைக்கும்னு வச்சுக்கலேன். அப்புறம் இதுக்கு ஹேண்டில் பாத்தீங்கன்னா நான் முறுக்கு கை இப்படி போட்டிருக்கேன். முறுக்கு கை இப்படியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங் ஒயர் தான் வச்சு போடுவீங்க, சோ உங்களுக்கு வந்து உள் ஒயர் மட்டும்தான் மெஷர் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கலேன். உள் ஒயர் வந்து 2 ஒயர் எடுத்திருக்கேன், மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா 3¾ அடி எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு கரெக்டா இருந்துச்சு, நான் போட்டிருக்க கைப்பிடிக்க எனக்கு கரெக்டா இருந்தது. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி.
அப்புறம் நான் வந்து இதுல ரன்னிங் ஒயரா வச்சுட்டு வந்தது, ஹேண்டில் போடும் போது ரன்னிங் ஒயரா வச்சுட்டு வந்தது, கிரீன் தான் நான் போட்டிருக்கேன் வச்சுக்கலாம். திருப்பியும் இந்த கூடை எப்படி போடுறது இல்ல இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுக்கு தனியா நான் வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்ஸ் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் வச்சுக்கலேன், அதை பார்த்து நீங்க கத்துக்கலாம் எப்படி இந்த கூடை போடுறது. வரதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.